வணக்கம். இது எட்டு திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. சுமார் 24,000 பதவியிடங்களுக்கு 79,000 மேற்பட்டோர் போட்டி. 2,981 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 22,00,000 மேற்பட்டோருக்கு தடுப்பூசி. மூன்றாம் கட்ட மெகா தடுப்பூசி முகாமில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை தாண்டி சாதனை. கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட அனைத்து நகை கடன்களையும் ஆய்வு செய்ய சிறப்பு குழு. 5 சவரன் வரையிலான கடன்களில் மோசடி உறுதியானதை அடுத்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. மாணவர்களின் கற்றல் திறன் பாதிக்கப்படுவதை தவிர்க்க அனைத்து வகுப்புகளையும் திறக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் வலியுறுத்தல். பெற்றோர் கருத்துக்களும் கேட்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். ஒடிசா அருகே கரையை கடக்க தொடங்கியது குலாப் புயல். நள்ளிரவிற்குள் வலுவிழக்கும் என இந்திய வானிலை மையம் தகவல். கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் இந்தியா நாள்தோறும் ஒரு சாதனையை படைத்து வருகிறது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். வேலூர் பகுதியில் வறண்ட நாகநதியை மீட்டெடுத்த கிராமப்புற பெண்களுக்கு பாராட்டு. ஐபிஎல் தொடரில் கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் த்ரில் வெற்றி. கடைசி பந்தில் வெற்றி இலக்கை அடைந்து அபாரம்.